உட்கார்ந்து எங்களுடன் மிக சரளமாக பேசி கொண்டிருந்தார். மருத்துவர் பாலாஜியை பொறுத்தவரை அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவரும் மிக நன்றாகவே அறிவார். அவருடைய மகளும் ஒரு மருத்துவர், அவரும் உடனிருந்து அதை கண்காணித்து வருகிறார். மருத்துவர் பாலாஜியின் மனைவி மற்றும் தாயார் நேற்று காலையிலிருந்தே மருத்துவமனையிலிருந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள். அவருக்கு ஏற்கனவே பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த பேஸ்மேக்கர் கம்பெனி வந்து நேற்றைக்கே அதனுடைய ஃபங்க்ஷனை ஆய்வு செய்து மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று மீண்டும் ஒரு முறை அந்த ஃபங்க்ஷனிங் சிஸ்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கு அந்த கம்பெனி வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் வந்து அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிற பேஸ்மேக்கர் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்று மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அங்கே இருக்கிற பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய அனைத்து வசதிகளுடனும் கூடிய தனி அறைகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். இது அவருடைய வேண்டுகோளும் கூட. என்னை மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மதியத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் என்கின்ற இளைஞரை நேற்றைக்கு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த காவலர்களே பிடித்து காவல்துறையினரிடத்தில் ஒப்படைத்ததை அனைவரும் அறிவீர்கள். அவரின் மீது காவல்துறை கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்திருக்கிறது. ஒரு 7 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. 126/2 அத்துமீறி நுழைதல், 115/2 காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுதல், 118/1 ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், 121/2 பணியில் இருக்கும் பொது ஊழியருக்கு காயம் ஏற்படுத்துதல், 109 கொலை முயற்சியில் ஈடுபடுதல், 151/3 உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தி மிரட்டுதல் மற்றும் 2008 தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வன்முறையையும் சொத்து சேதத்தினையும் அல்லது இழப்பினையும் ஏற்படுத்துவதை தடுக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டம் 48/2008 அதன் கீழும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிக முக்கியமான பொருத்தமான பிரிவுகளின் மேல் பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 15 நாட்கள் மாண்பமை நீதிமன்றம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை தந்திருக்கிறார்கள். அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலோடு ஏற்கனவே மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை ஒட்டி தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு என்னவெல்லாம் புதிய சீர்திருத்தங்களை செய்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவருடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப தலைமைச் செயலாளர் கடந்த ஆகஸ்ட் திங்கள் 19 ஒரு உயர் அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தி மருத்துவமனைகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு முடிவுகளை எடுத்தார்கள். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளை எல்லாம் செயல்படுத்துவதற்கு டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஹெச் போன்ற அலுவலர்களுக்கு தகுந்த
உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.